गाइस वेलकम बैक टू अवर चैनल। இந்த வீடியோல நம்ம ஷின்ஷனோட மேஜிக் எபிசோட் பார்ட் 1 பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு காட்டுறாங்க அங்க நம்ம மேகத்துக்கு மேல ஷின்ஷனோட வீடு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு உள்ள போய் ஜூம் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இப்போ வீட்டுக்குள்ள ஒருத்தர காட்டுறாங்க. ரெடியா கிரியா ஈரமா வரின்னு கேக்குறாங்க. பார்த்தா ஹீமாவரி கேஜ் தட்டுறா. பார்த்தா கேட்ச் அண்ட் பால் விளாட்ற மாதிரி காட்டுறாங்க நம்மளுக்கு. ஹீமாவரி தப்பாக வச்சுட்டா இந்த மாதிரிலாம் பால் தப்பாடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீமாவரி எப்படி பால் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்கும் போது ஷீரோ ஏன் உள்ளே விட்டுன்னு மிச்சி சொல்கிறாங்க. அப்புறம் மிச்சி மாயஜாலம் போட்டு ஷீரோ வர வைக்கிறாங்க. அப்புறம் அவர் மேலே ஒரு புகை வந்து ஷீரோ மாதிரி ஷீரோ ஓது ஷீரோ உள்ளே விடாத எத்தனை சொல்லிக்கிறேன்னு சொல்லி ஹீமாவரியை திட்டிட்டு மிச்சி உள்ளே போகிறாங்க. ஹீமாவரி போய் ஒரு ஸ்லிப்பை பார்த்துட்டு ஹீமாவரி இப்போ அவரோட பவர் யூஸ் பண்ணி அந்த ஸ்லிப்பு மேலே நகையெல்லாம் வர வைக்கிறா. ஹீமாவரி ரொம்ப சந்தோஷப்படுறா. என் பேச்சே கேட்க மாட்டேன்னு சொல்லி மிச்சி ரொம்ப சோகமாகறாங்க. இப்போ யாரோ ஒருத்தர் வாய்ஸ் கொடுக்குறாங்க. இது தந்திரங்கள் நிறைஞ்ச உலகம், இதுக்கு பேர் தான் ஹென ஹெனசா. காசுகாபே சிட்டி, கோஷிகயா சிட்டி, ஷோகா சிட்டி, இது மூணும் இங்கே இணைஞ்சிருக்கு அப்படி சொல்லி இந்த வாய்ஸ் முடியுது. இங்கே ஷின்ஷானும் ஹாரியும் உட்காந்து நம்ம மீன் பிடிக்கிற மாதிரி இவங்க பறவைங்களை தூண்டில் வச்சு பிடிச்சுனுக்குறாங்க. டக்குன்னு ஹாரியோ தூண்டிலில் ஒரு பறவை மாட்டுது. மறுபடியும் இதே பறவை தான் வந்துக்குது சொல்லிட்டு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு தின்னாலும் எதுவுமே கிடைக்க மாட்டேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. மனுஷங்க எல்லாருமே இயற்கையாக ஆயிடுச்சுன்னு வராங்க அப்படின்னு ஹாரி சொல்கிறாங்க. நீ வேணா நீ போன்னு ஹாரி வந்து அந்த பறவையை விட்டுருந்தாங்க. ஹாரிக்கு ஒரு பறவை கூட கிடைக்கலன்னு சோகத்தில் இருக்கிறாரு. அப்போ ஷின்ஷன் அவங்க அப்பாவை கூப்பிட்டு நான் மனிதரோட உலகத்துக்கு போகணுன்னு ஷின்ஷன் கேட்குறான். அப்போ ஹாரி என்னது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க வீட்டை காட்டுறாங்க. அப்போ மிச்சி பயிற்சிக்காக ஷின்ஷனை இங்கேருந்து அப்போ போகிறீங்களான்னு கேட்குறாங்க. என்னால் எதுக்கு ஒத்துக்க முடியாது, தனியாக போகிற அளவுக்கு அவனும் வளரல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹாரி நம்ம தந்திரங்களோட உலகத்தோட விதிப்படி 5 வயசு பசங்களில் பயிற்சிக்காக அமுச்சு அவனுமே ஷின்ஷன் வேற அடம் பிடிக்கிறான். அப்போ ஷின்ஷன் எழுந்து நான் போகணும் போயே ஆகணும்னு சொல்கிறான். அப்போ மிச்சி அவனால் எதுவுமே தனியாக செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஷின்ஷன் என்னால் எது எல்லாமே முடியுமா அப்படின்னு சொல்கிறான். அப்போ மிச்சி எழுந்து உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், அதுவும் இல்லாமல் மனுஷங்களோட உலகத்துக்கு போனால் நிறைய தொந்தரவு கொடுப்பான். அப்போ ஷின்ஷன் இந்த அப்பாவி முகத்தை பார்த்து இப்படி சொல்கிறீங்க, நான் அப்படி பண்ண மாட்டேன்னு ஷின்ஷன் சொல்கிறான். அப்போ மிச்சி என்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஷின்ஷன் சேரில் உட்காந்துங்கன்னு இது என்னோடய உத்தரவுன்னு சொல்கிறான். அப்போ மிச்சி கோவமாக உத்தரவு போகிறதுக்கு நீ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஷின்ஷன் பாவமா அன்பு தாயே உங்களுக்கு எங்க மேலே கண்ணியே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மிச்சி என்ன ஷின்ஷன் இப்படியெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஷின்ஷன் சோகமாக பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் போய்கிறாங்க, என் மக்காவை போய்கிறான், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போய்கிறாங்க, என்ன மட்டும் அம்ப மாட்டேன்றீங்கன்னு கேட்குறாங்க. மிச்சி சோகமாக ஷின்ஷான் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட வார்த்தை புரிஞ்சுக்க முடியுது ஷின்ஷான், நீ போயிட்டுவோன்னு சொல்கிறாங்க மிச்சி. ஆனால் ஒன்று, அங்கே போய் யாருக்காவது நீ தொந்தர கொடுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நான் உன்னை எங்கேயும் போகிறதுக்கே விட மாட்டேன். ஷின்ஷானும் ஓகே ஆஃபீஸர்னு சொல்கிறான். அப்போ மிச்சி இந்த உலகத்தோட விதிமுறை எனக்கு கடைப்பிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஷின்ஷான் அதெல்லாம் என்னதுமான்னு கேட்குறான். அப்புறம் மிச்சிக்கு ஷின்ஷானுக்கு சொல்கிற எந்த ஒரு ரூல்ஸும் நமக்கு சொல்ல. அப்புறம் ஷின்ஷான் கூப்பிட்டு போகிறதுக்காக ஒரு மிஷின் வெயிட் பண்ணிணுக்குது. அப்புறம் ஷின்ஷான் அம்மா அப்பா ஹீமாவதி ஷீரு நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்புறான். போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஷின்ஷான் போகிறதுக்கு பாய் பாய் கட்டுறாங்க. ஷின்ஷான் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போ. ஷின்ஷான் போகும்போது கஷ்டமாகுதுன்னு ஹாரி சொல்கிறாரு. அப்படியே அழுகுறாரு. இப்போ திரும்பியும் ஒரு வாய்ஸ் வந்து அதில் ஷின்ஷான் இப்படி தான் அவனோட உலகத்துலேருந்து மனுஷங்களோட உலகத்துக்கு போகிறான். ஷின்ஷன் மனிதர்களோட உலகத்துக்குள்ளே பாட்டு கேட்டுக்கினே வரான். இந்த சீன் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷின்ஷன் அங்கே வந்து வந்து நிற்கும் போது கசமாக்கு அந்த சவுண்டு கேட்குது, இந்த பாட்டு சவுண்டு எங்கேருந்து இந்த சவுண்டு கேட்குதுன்னு பார்த்துன்னு கசமா மாதிரி டமான்னு வந்து ஷின்ஷன் வீறான். அப்போ ஷின்ஷன் சொல்கிறான், என்ன கசமாக பார்த்து போக மாட்டேன் அப்படின்னு கேட்குறான். அப்போ கசமாக கோவமாக மேலேருந்து வருவேன்னு எனக்கு இப்போதான் தெரியும்னு கேட்குறான். எனக்கு பயங்கரமாக வெளியே கசமாக அழுகுறான். அப்போ ஷின்ஷன் என்ன ஆயிடுச்சு அடிப்படிச்சான்னு கேட்குறான். அப்போ கசமாக இப்படி வந்து மோதுனா என்ன ஆகும்னு கேட்குறான். போச்சு போ, இனிமேட்டு எப்படி நான் டியூஷனுக்கு போவேன். அப்போ ஷின்ஷான் யோசிச்சிட்டிங்கன்னே அப்போ டியூஷனுக்கு லீவ் போட்டுன்னு சொல்கிறான். அப்போ கசமாக கோவமா என் படிப்பு வீணாக போவோம், இப்போ நான் என்ன பண்ணுறது. அப்போ ஷின்ஷன் கவலைப்படாத சீக்கிரமாக சரியாயிடும்னு சொல்கிறான். அப்போ கசமாக இவர் சொல்லிட்டா மட்டும் அப்படி சீக்கிரமாக சரியாயிடும், இவர் பெரிய டாக்டர் பாரு,
அப்போ ஷின்சான், இல்லை இல்லை இல்லை, என்னை பற்றி நீ தப்பாக புரிஞ்சுன்னுக்குறேன்னு சொல்கிறான். நீ எனக்கு யாருன்னே தெரியாது, நான் எதுக்கு உன்னை தப்பாக நினச்சினோன்னு காசமாக கேட்குறான். அப்போ ஷின்சான், இந்த காயத்தெல்லாம் சரி பண்ணுது ஜிஜிபி வேலை, ஏன்னா ஐயா யார் தெரியுமா, பெரிய வித்தக்காரன். அப்போ கசமா, என்னது வித்தக்காரனா, சும்மா காமெடி பண்ண கிளம்புலையே தம்பி. டக்குன்னு ஷின்சான் அவனோட பவர் யூஸ் பண்ணி கசமாவுக்கு எல்லாம் கட்டும் போட்டு விட்டுறான். அப்போ கசமா, எதுக்கு எனக்கு கட்டு போட்டு மம்மி ஸ்மெல் ஆகிட்டுக்கிறேன்னு கேட்குறான். அப்போ ஷின்சான், உன் காயத்துக்கு மருந்து தான்ப்பா போட்டேன். அப்போ கசமா, அடிப்படை அடுத்து தவிர மற்ற எல்லாத்துலேயும் போட்டு வச்சுக்கிறேடான்னு கேட்குறான். அப்போ ஷின்சான், அடுத்தது அடிப்பட்ட போனாலும் அதுதான் இப்பயே போட்டுட்டேன்னு சொல்கிறான். கசாமா, என் கோபத்தை நீ அதிக பற்றினே இருக்கிறடான்னு கேட்குறான். மரியாதையாக என் பயபடியே மாத்துன்னு கசமாக கேட்குறான். ஷின்சான், உதவி செஞ்சால் அது வேணான்னு சொல்கிறியப்பா அப்படின்னு சொல். ஷின்சான் வந்து கசமாக பயபடியே மாற்றிட்டு, கசமா டைம் ஆயிடுச்சே டியூஷனுக்குன்னு சொல், டியூஷனுக்கு 5 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்கிறான். ஷின்சான் அவனோட மாயஜாலத்தை யூஸ் பண்ணி 30 நிமிஷத்துக்கு டைமை முன்னாடி வைக்கிட்டான். கசமா, ஆஹா கொண்டாத்து முன்னாடி 30 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிடுச்சே ஷபா, இப்போ தான் நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான் ஷின்சான் கூட. அப்போ கசாமா, தந்திரக்காரங்கெல்லாம் இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்களான்னு கேட்குறான். சூப்பர் பாப்பின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ ஷின்சான், ஆரம்பத்தில் சொன்ன எங்கே நீ நம்ம நினைப்புன்னு கேட்குறான். அப்போ கசாமா, என்னால் அப்போ நம்ப முடியல, ஆனால் எப்போ நீ டைம் மாற்ற ஆரம்பிச்சிட்டோ அப்போ தான் நான் என்ன நம்ப முடிஞ்சிச்சின்னு சொல்கிறான். அப்போ கசாமா, அவனோட வாட்ச் பார்க்கும்போது டைம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிட்டுருக்கோம். அப்போ கசாமா ஷின்சான் கேட்குறான், டைம் பயபடியாயிடுச்சே அப்படின்னு கேட்குறான். அப்போ ஷின்சான், எதுக்குப்பா இப்படி புலம்புறோம் அப்படின்னு கே. அப்புறம் கசமா, அவனை போய் நம்மளும் பாரு சொல்லிட்டு வேலைக்குனே வேகமாக ஓடுவான். அப்போ ஷின்சான், என்னடா இவன் உதவி பண்ணால் கூட கோவப்படுறான், இந்த ஊரில் யாருக்குமே நன்றி சொல்ல பழக்கமே இல்லையா, அதுக்குமே ஈவினிங் காட்டுங்க. கசமா, இதுக்கெல்லாம் காரணம் சேப்பு சட்ட காரணம்தான், இன்னைக்கு நினச்ச மாதிரியே டியூஷனுக்கு லேட் ஆகிடுச்சின்னு புலம்பினே வரான். ஷின்சான் கசமா அவங்க அம்மா கேட்டப்பில் வந்து டியூஷன் போயிட்டு வரத்துக்கு உனக்கு இவ்வளோ நேரமானு கே. நான் தான் உன்னை ஷின்சான் அம்மான்னு சொல்கிறான். கசமா அவங்க அம்மா வந்து, என்ன கசமா டியூஷன் போயிட்டு வந்துட்டியான்னு கேட்குறாங்க. கசமா வந்து அவங்க அம்மாட்ட, இவனையம்மா உள்ளே விட்டிங்கன்னு கேட்குறான். ஏய் கசமா, அவனை பற்றி தெரியாமல் நீ எதுவும் பேசக்கூடாதுன்னு அவங்க அம்மா சொல்கிறான். ஷின்சான் சொன்னான், இன்றைக்கி அவன் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறானாமே, அடிப்பட்டு காயத்துக்கு மருந்து போட்டுக்கிறான், அதுவும் இல்லாமல் டியூஷன் கரெக்ட் டைம் போகிறதுக்கு உதவி செஞ்சுக்கிறானாமே, லேட்டாக போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்கிறான் கசம். ஷின்சான், கசமா என்ன விட்டு ஓவராக பண்ணுறேன்னு, நான் பண்ண உதவி நீ நன்றியே சொல்லலையே, அதுக்கு பதிலாக இப்படி கண்ணா பண்ணா திட்டின்னு இருக்கிறியே. கசமா அம்மா, இந்த பையன் எவ்வளோ தன்மையாக நடந்துக்கிறான், எதுவும் சொல்லக்கூடாது நீ கசமா, இந்த பையன் இன்னைக்கு இங்கே தான் தங்க போகிறான்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு இல்லை, நீங்கள் சொன்ன காலம் பூரா இருந்துருவேன் ஷின்சான் சொல்கிறான். என்னால் முடியாது சொல்லி கசம் அழுகுறான். சந்தோஷத்தில் அவனுக்கு ஆனந்த கண்ணீரே வந்து ஷின்சான் சொல்கிறான். இது ஆனந்த கண்ணீர் இல்லைன்னு சொல்லி கசம் அழுகுறான். இப்போ நைட்டு காட்டுறாங்க. உன் ரூம்பு தங்க வச்சு ரொம்ப தேங்க்ஸ் கசாமான்னு சொல்லிட்டு ஷின்சான் சொல்கிறான். இங்கே பா நண்பா, நான் அதை தந்திரக்காரன் யார்ட்டும் சொல்லாமல் ரகசியமாக வச்சுக்க நண்பா, எங்கள் ஊர் விதியில் இதுவும் ஒன்றுப்பா அப்படின்னு ஷின்சான் சொல்கிறான். ஆனால் எனக்கு இது தெங்கிச்சு இல்லை அப்படின்னு கசமாக கேட்குறான். ஒருத்தருக்கு தெரிஞ்சால் பரவாயில்ல அப்படின்னு ஷின்சான் சொல்கிறான். ஆனால் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் விதியை வச்சுக்கிறீங்கன்னு கசமாக கேட்குறான். ஆமாம், மற்றவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிட்டேன்னா ஆகும்னு கசமாக கேட்குறான். நான் திரும்பி என் ஊருக்கு போகிற மாதிரி ஆகிடும் ஷின்சான் சொல்கிறான். என்னை பற்றி தெரிஞ்ச எல்லாரோட நினைவுகளும் அழிக்கிற மாதிரி ஆகிடும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னை பற்றி யாருக்குமே தெரியாது, கொஞ்சம் சிக்கலான விஷயம் போல தான் இருக்கும் போலே அப்படின்னு கசமாக சொல்கிறான். ஷின்சான் அந்த பக்கம் பூந்து இந்த பக்கம் வந்துட்டு கசமாக கட்டிப்பிச்சின்னு, அதனால இது ரகசியமாக வச்சுக்கணும்னு சொல்கிறான் அப்படி கசமாக அப்படின்னு சொல்கிறான். இந்தமாதிரி நீ பண்ணி இதெல்லாம் எல்லார்ட்டையும் சொல்லிவிடுவேன் அப்படின்னு கசமாக வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சொல்லி ரெண்டு பேர் ஜாலியாக விளையாடி நிற்கிறாங்க. அவ்வளோதான் கைஸ், பார்ட் 1 முடிஞ்சிச்சு, பார்ட் 2 சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.